ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ஒன் ஷாட் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒருத்தங்களோட சிஸ்டருக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொன்னாங்க. ஸோ விஷ் பண்ண சொன்னாங்க. அவங்க நேம் என்ன அப்படின்னா அனுருதா. ஓகே, ஹாப்பி பர்த்டே அனுருதா. நீங்களும் மறக்காமல் அனுருதாவுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நம்ம டயங்கோட ஒன் ஷாட்டோட எஃப்எஃப் டைட்டில் என்ன அப்படின்னா ஒன் மேஜிக்கல் நைட். ஓகேவா? ஸோ அந்த மேஜிக்கல் நைட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒன் ஷாட்டில் பார்த்துருவோம். நீங்கள் வந்துட்டு நார்மலான ஒரு ஃபேமிலி, பட் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அதனால என்னென்னா ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டு உங்களுக்கு வேறு கண்ட்ரியில் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு கண்ட்ரிக்கு வந்துட்டு படிக்கிறதுக்காக போகிறீங்க. ஓகேவா? ஸோ என்னைக்கு மாதிரி தான் ஜாலியாக வந்துட்டு படிக்கிறதுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, காலேஜில் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அந்த ஃப்ரெண்டு கூட வந்து ரொம்ப நல்லாவே க்ளோஸாக இருக்கீங்க, அந்த மாதிரி. அதே காலேஜில் வந்துட்டு த கிங் அப்படின்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு சம்மரகலையாக சுற்றிட்டு இருக்கிறது தான் நம்ம டயாங். ஓகேவா? உங்களுக்கு டயாங்கை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, டயாங் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் எங்கே போனாலும் அவன் பின்னாடி சுற்றுறது, அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதது என்னென்ன வேணும் வேண்டாம் எல்லாமே அவனை பற்றி வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதே டைமில் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் வந்துட்டு தெரிய வருது, டயாங் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் இதுவரையும் எந்த புண்ணியமாக டீட் பண்ணல, எந்த புண்ணியமாக லவ் பண்ணல, ஏன் யாருமே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலையா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது. வரும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை பற்றி ஓகே தெரிஞ்சுக்கலாமே, வேறு யாராச்சும் டேட் பண்ணுறானா, இல்லை அவனுக்கு லவ்வர் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டீப்பாக தேட ஆரம்பிக்கிறீங்க. அந்த டைம் டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டயாங் பற்றி எல்லாருக்கிட்டே கேட்குறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சதுமே வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே உங்களுக்கு வந்துட்டு டயாங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அதனால தான் நீங்கள் வந்து டயாங்கை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே டைமில் என்னென்னா நீங்கள் வந்துட்டு டயாங் பற்றி ஒவ்வொருத்தவங்ககிட்டே கேட்டு இருக்கீங்க, அவன் ஏன் இப்படி இருக்கான், சிங்கிளாகவே இருக்கான், பட் அவன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான், இன்னுமா வேலை பண்ணாமல் இருக்கா, இல்லை அவனுக்கு லவ் தான் பிடிக்காதா, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் டயாங் பற்றி கேட்க கேட்க அவங்க சொல்கிற எல்லாமே ஒரே விஷயந்தான், யார் டயாங்கா, அவனை பொறுத்த வரைக்கும் நோ லவ், நோ ஃபீலிங், நோ எமோஷன், இந்த மூணும் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கா என்னன்ட்டே தெரில, அந்த மாதிரி தான் அவன் நடந்துப்பான், ஜாலியாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபன்னாக இருப்பான், நான் ஃபீல் பண்ணி பார்த்ததில்லை, எமோஷனாக இருந்து பார்த்தது கிடையாது, லவ் பண்ணி சுத்தம் அவங்ககிட்டலாம் சான்ஸே இல்லை, அதுவும் ஏதாச்சும் பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி போய் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லிடுச்சு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. சார் வந்துட்டு ஒரே கண்டிஷன் தான் போடுவார், இந்த கண்டிஷனுக்காகவே இந்த பொண்ணுங்க வந்துட்டு நோ சொல்லிட்டு வந்துடும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவன் போடுவான், ஸோ அவன் எல்லாம் செட்டே ஆகாது. ஆமாம், நீ எதுக்கான பற்றி கேட்குற, இந்த மாதிரி ஒரு க்வெஸ்டின் மார்க்கோட என்ன பண்ணிடுவாங்கன்னு முடிச்சிடுவாங்க. ஸோ இதனால என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நம்ம எனக்கு டயாங்க பிடிச்சிருக்கு ஆனால் டயாங்கிட்ட நான் எப்படி இதை போய் சொல்கிறது, அவன் என்ன கண்டிஷன் தான் அப்படி சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்குள்ள தாட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருந்தாலும் டயாங்க விடாமல் என்ன பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இதே என்னென்னா டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயாங்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ஏ டயாங்கா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், எது பொண்ணா எந்த பொண்ணு அப்படின்னு சொன்னதும் உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கா, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாம், இன்க்ளூடிங் நோ லவ், நோ எமோஷன், நோ ஃபீலிங், இது வரைக்கும் நிறைய பேர் வந்து அவகிட்ட சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் அவள் ஒன்று ஃபாலோ பண்ணுறது விட்ட மாதிரி எனக்கு தெரில. ஆக்சுவலி இப்போ கூட அவள் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ டயாங்கும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா காலேஜ் கேன்டீனில் தான் உட்காந்துட்ருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் தாண்டி உட்காந்துருக்கீங்க, இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு டயாங்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள காமிச்சு கொடுத்துட்றாங்க. காமிச்சு கொடுத்தோம் டயாங் வர பார்த்துட்டு, பரவாயில்லையே பொண்ணு நல்லா தானே இருக்கா, ஓகே அவளை இங்கே கூப்பிட்டு அவளுக்கு அப்படி என்கிட்ட என்ன தான் பிடிச்சிருக்குன்னு கேட்போம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன பிடிச்சிருக்கோம், இவளுக்கு எப்படி தான் என்ன பிடிச்சிருக்கோ, கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு கூப்பிட சொல்கிறான். சொன்னதுமே வந்துட்டு டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்களை பார்த்து கூப்பிட்றாங்க, ஏ இங்கே வா அப்படி சொல்லிட்டு. நீங்களும் என்னடா இவனுங்க நம்மளை கூப்பிட்றானுங்க, ஒருவேளை தெரிஞ்சிருச்சா நான் இவனை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு மெதுவாக இருந்துச்சு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏ வேணாம் போகாத, அவனுங்க எதுக்கு கூப்பிட்றானுங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்னதும், இல்லை டயாங் இருக்கான் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறதும் கேட்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த பசங்க பக்கத்தில் போகிறீங்க. போனதுமே என்ன பண்ணுறாங்கன்னா டயாங் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு சேர் இருக்குது, அதை எடுத்து டயாங் பக்கத்துலேயே போட்டு உட்கார சொல்கிறேன், உட்காரு அப்படின்ட்டு. ஆ எதுக்கு, நீ உட்காரு நான் சொல்கிறேன்
ஆ ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கேஷுவலாக உட்காடுறீங்க. நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறியா? ஹா இல்லை நீ ஃபாலோ பண்ணுற அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலி என்னை வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு நாளைக்கு மேலேயே ஃபாலோ பண்ணாது. அப்படி ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நான் வைக்கவும் மாட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். நான் போடுற கண்டிஷனுக்கு நோ தான் சொல்லுவாள். அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நீ எப்படி என்ன ரெண்டு மூணு வாரமாக ஃபாலோ பண்ணுறியாமே? என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு உன் நேம் என்ன? என் நேம் யான். ஓ யானா, ஓகே நைஸ் நேம், நல்ல நேம் தான். பட் உன்னை பார்த்தா இந்த ஊர் பொண்ணு மாதிரியும் தெரில, ஏதோ வேறு ஊர் பொண்ணு மாதிரி இருக்குது. தேவையே இல்லாமல் நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன எதுக்கு ஃபாலோ பண்ண? இல்லை டயாங், எனக்கு ஒன்று என்ன எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஓ பிடிச்சிருக்கா? நினச்ச நீ தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, நான் உங்ககிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க. ஓகே இப்போது என்னை பற்றி தான் நீ விசாரித்தது வரைக்கும் சொல்லியிருப்பாங்களே. நோ லவ், நோ எமோஷன், நோ ஃபீலிங், ரைட்? ஆமாம் சொன்னாங்க. ஸோ நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? இந்த மூணுமே என்கிட்ட சத்தியமாக சுத்தமாக வராது. நீ என்ன தான் யோசித்தாலும் வராது. நீ லவ் பண்ணுறேங்கிற என் ஃபஸ்ட்டு ரூலே நோ லவ் தானே. அது எப்படி என்கிட்ட நீ எதிர்பார்க்கலாம்? ஸோ லவ் பண்ணால் ஃபீலிங் இருக்கணும். அது என் செகண்ட் ரூல். கண்டிப்பாக கிடையாது நோ ஃபீலிங். தேர்ட், எமோஷன். லவ்வருக்காக ஃபீல் பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் எமோஷ்னலாக ஏதாச்சும் அட்டாச் ஆகணும். அது சான்ஸே கிடையாது என் ஸ்டோரியில். ஸோ என்ன பண்ணலாம் நீயே சொல்ல அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அவன் சொல்கிறதே புதுசாக இருக்குது. இல்லை, எல்லார்கிட்டேயுமே நான் கேட்டது வரைக்கும் இந்த மூணு சொன்னாங்க. ப்ளஸ் நீ ஏதோ ஒரு கண்டிஷன் போடுவேன் அப்படின்னு வேற சொன்னாங்க. அந்த கண்டிஷன் கேட்டாலே எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா அப்படின்னாங்க. அதான். ஹோ, நீ அதுவரை தெரிஞ்சு வச்சிருக்கியா? பரவாயில்லையே, இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்க. ஸோ உனக்கு இப்போ அந்த கண்டிஷன் தெரியணும், ரைட்? ஓகே நான் சொல்கிறேன். நான் சொல்லும் போதே நீ ஓடிடுவேன். எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, சரி சொல்லவா அப்படின்னு கேட்டதுமே மற்ற பசங்க சொல்கிறாங்க, டைம் ஃப்ரெண்ட்ஸ் டே வேணாண்டா, எல்லா பொண்ணுங்க மாதிரி அவள் கிடையாதுடா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் டைப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அவள் உன்னை இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயம், விட்டுரு அப்படின்னு சொன்னதும் என்ன என்னென்ன விடணுமா? அவள் தானே கேட்குறா என்ன கண்டிஷன்ட்டு. ஸோ சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல, சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு டயாங் ஜாலியாக சொல்கிறார். இங்கே பாரு, அப்படி என்னை இம்ப்ரெஸ் பண்ணால் வைக்கிறதுக்கு இந்த யாருமே என்ன இம்ப்ரெஸ் இதுவரையும் பண்ணதே இல்லை. என் கேரக்டருக்காக தான் சொன்னேன் அந்த மூணு ரூலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு செட்டே ஆகாது. பட் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஏன்னா நீ தான் எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியே. எல்லா பொண்ணுங்ககிட்டயும் நான் இந்த டைலாக் சொல்கிறது தான், ஸ்பெஷலெல்லாம் இல்லை. ஓகேவா? 10 days, ஒன்லி 10 days நான் நீ வந்துட்டு என் கூடையே சுற்று, என் கூடையே எங்கே வேணால் சுற்று, எப்படி வேணால் சுற்று. பட் ஒன் கண்டிஷன், இந்த 10 days நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். ஓகே? அப்படி நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, பண்ணாமல் இருந்தாலும் ஓகே. 10வது நாள் அந்த 1 day மேஜிக்கல் நைட் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு கண்டிஷன் வச்சிடுறாரு. என்ன மேஜிக்கல் நைட்டா? நீ எதை மீன் பண்ணி சொல்கிற டயாங்? எனக்கு புரியலை. ஹா புரியலைன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ, 10 days வந்துட்டு நீ என் கூட சுற்று என்ன வேணால் பண்ணு. பட் நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இம்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, 10வது நாள் நைட் அந்த 1 day மேஜிக்கல் நைட் எனக்கு வேணும். நீ என் கூட இருந்தே ஆகணும். மேஜிக்கல் நைட்? யா புரியலை. ஜஸ்ட் மீனிங் யோசிச்சுப்பார், உனக்கே புரியும். ஓகே ஓகே பேபி பாய். யோசிச்சுட்டு கண்டிஷன் ஓகேனா நாளைக்கு என்ன மீட் பண்ணு, நாளையிலேருந்து நம்ம டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே டன் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிட்டார். இது கேட்டதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுத்தமாக புரியலை, என்ன மேஜிக்கல் நைட், 1 day மேஜிக்கல் நைட், அதுவும் 10வது நாளாக, என்னடா நம்ம எப்படி குழப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக அங்கேருந்து எந்திரிச்சிட்டு போகிறீங்க. எந்திரிச்சிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காடுறீங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறா என்னடி ஆச்சு அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, ஆனால் கடைசியில் அவன் ஒன்று சொன்னான், 1 day மேஜிக்கல் நைட்டு, எனக்கு சுத்தமாக புரியலை அவன் எதை மீன் பண்ணான் அப்படின்ட்டு. ஆனால் நான் மீன் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீன் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுமே உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டோன்னே சொல்கிறான், நீ என்ன மீன் பண்ணியோ அதே தான். என்னது? ஆமாம், நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், டிஃப்ரெண்ட்டாக தானே யோசித்தேன். அவன் அதை தான் எதிர்பார்க்குறான். அந்த கண்டிஷன் கண்டிஷன் அப்படிங்குவாங்களே, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுதான் எல்லா பொண்ணுங்ககிட்டே அவன் வைக்கிற ஒரே கண்டிஷன். ஏன்னா இந்த மாதிரி சொன்னால் எந்த பொண்ணுமே அவனை அதுக்கப்புறம் வந்துட்டு
கண்டிப்பாக வந்துட்டு லவ்வும் பண்ணாது, ரெண்டு நாள் சுத்தமாக இருக்கும், மூணாவது நாள் செட்டே ஆகாதுன்னு விட்டுரும். இந்த மாதிரியே நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த மாதிரி இருக்கிற பையன்கிட்ட எப்படி லவ் வர வச்சு எமோஷன் ஃபீலிங் சான்ஸே கிடையாது. நீ ஃபாலோ பண்ணும்போதே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், டயங் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்ட்டு. ஸோ இந்த கண்டிஷன் எப்படியோ உனக்கு பிடிக்காதுன்ட்டு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதனாலவே நிறைய பொண்ணுங்க அவனை அவாய்ட் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரில, நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னதுமே நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே யோசிக்கிறீங்க. ஹாஸ்டலில் உட்காந்து இந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கான், பத்து நாள் டைம் இருக்குது, இந்த பத்து நாளில் ஒரு விஷயம் கூடவா அவங்ககிட்ட நான் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நான் நினச்சா முடியும், ஏன்னா நான் அவனை உண்மையாக தானே லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு கூட சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே இந்த கண்டிஷன் எனக்கு ஓகே தான், பார்த்துக்கலாம் நாளைக்கு டயங்கிட்ட போய் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க. ஐ மீன் அந்த கண்டிஷன் என்னென்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் மேஜிக்கல் நைட், ஓகேவா? ரைட், அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டயங்கிட்ட டேரெக்டாக போயிடுறீங்க. கிளாஸ் ரூமில் போனதுமே டயங் பார்த்துட்டு பாரு பரவாயில்லையே, கண்டிஷன் ஓகேன்ட்டு வந்துட்டப்போல, ஆமாம் எனக்கு ஓகே, ஏ ப்ராமிஸா ப்ராமிஸா, சரி எப்படியும் இந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர பொண்ணுங்க கூட மேக்ஸிமம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் என் கூட எல்லாம் சுற்றுனது கிடையாது, ஜஸ்ட் பார்ப்போம் நீ எந்த அளவுக்கு என் கூட சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே நீங்கள் திரும்ப டயங்கிட்டவனு சொல்கிறீங்க. இங்கே பாரு, நீ சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அப்போ நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும்ல? ஆமாம் ஒத்துக்கணும், பட் உன் கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்துக்கணுமா? நீ டயங்கிட்டே கண்டிஷன் போடுறியா? கண்டிஷன் கிடையாது டயங், பட்டு நீ சொன்னேல்ல எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இப்போது வாங்கிட்டவனு சொல்ல தோணுது, இந்த பத்து நாளும் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கிற, நீ இருந்தேன்னா உன் கண்டிஷனுக்கு எனக்கு ஓகே, கண்டிப்பாக உன் கூட அந்த 10 days நான் இருப்பேன், லைஃப் லாங் இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த பத்து நாள் நான் சொல்கிறத நீ கேட்கணும், எனக்கு பிடிச்சதை நீ பண்ணும், நான் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அந்த டைம் நீ பண்ணவே கூடாது. சரி ஓகே இன்ட்ரெஸ்டிங், எந்த பொண்ணுமே என்கிட்ட சொன்னதே கிடையாது, நீ ஃபஸ்ட் வாட்டி சொல்லியிருக்க கேட்டிருக்க, ஓகே டயாங் ஒத்துக்கிறான், டயாங்க நீ ஏன் பார்த்துடலாம், ஓகே அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு டன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்னையிலேருந்து உங்கள் லவ் டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? கரெக்டாக 10 days மட்டும்தான் கவுண்டிங் டேஸ். இதை வந்துட்டு டயாங் ஃப்ரெண்ட்ஸ் வேற பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதே டைமில் என்னென்னா, டே 1லேருந்து நீங்கள் டயாங் கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலி டயாங் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே பண்ணுவான். ஸோ என்னென்னா, அவங்க கூட வந்துட்டு வெளியே சுற்றி தானே ஆகணும். ஸோ அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் உங்களையும் கூட கூப்பிட்டுட்டு போகிறான். முதல் வாட்டி பப்பு கூப்பிட்டுட்டு போயிட்டான். ஃபஸ்ட் டேவே பப்பு கூப்பிட்டுட்டு போனான். அங்கே வேறு இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கேர்ள்ஸு. ஒரு பொண்ணு வேறு வந்துட்டு, ஹே பேபி என்ன ரொம்ப நாளாக ஒன்று இந்த பக்கமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஷோல்டரில் கை வச்சதுமே நீங்கள் மெதுவாக அந்த பொண்ணு கையை டேங்க் ஷோல்டர்லேருந்து எடுக்கிறீங்க. என்ன பேபியா? ஹீஸ் மைன், ஹவு டேர் யூ சே பேபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே டயங் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஹே என்ன சொன்னா? ஆ இந்த பத்து நாள் நான் சொல்கிறதான் கேட்டுப்பேன்னு சொன்னேன் இல்லை, இந்த பத்து நாள் நான் உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீ எனக்கு அப்படி. ஸோ நான் சொல்கிறத நீ கேட்டுதானே ஆகணும், இங்கே பாரு இந்த பத்து நாள் நீ என்னோடது சரியா அப்படின்னு சொன்னதும் டயங் வேறு வேறு வழியே இல்லாமல், பத்து நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் டி அப்படின்ற ஒரு லுக்கில், சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வர சொல்கிறாரு, ஏ 10 days தாண்டி ஒன்று வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து வெளியே வராரு. வெளியே வந்ததும் நீங்கள் வர நக்கலாக கேட்குறீங்க, என்னடாங்க போய் குடிக்கலை அப்படி ட்ரிங்க் பண்ணல அப்படின்னு கேட்டதும், ஒன்றெல்லாம் வச்சுட்டு அது எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், பத்து நாளைக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்லிட்டு வெளியே வர்றாரு. வெளியில் வந்துட்டு கோவமாக டென்ஷனாக வேறு இருக்காரா, உடனே என்ன பண்ணுறாருன்னா ஸ்மோக் பண்ணுறதுக்காக எடுக்கிறாரு. ஸ்மோக் பண்ணுறதுக்கு எடுக்கவுமே என்னென்னா, நீங்கள் டப்புன்னு அதை வாங்கி தூர போட்டுடுறீங்க. போட்டதும் பார்த்துட்டு, ஏன் என்னடி உன் மனசில் நினச்சிட்ருக்க, நான் எது பண்ணாலும் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டது. இங்கே பா ஓ ஹெல்த் வந்துட்டு உனக்கு முக்கியமோ இல்லையோ எனக்கு முக்கியம், பட் அங்கே பக்கத்தில் பாரு குழந்தைங்களாம் நிற்கிதா இல்லையா? ஸோ குழந்தைங்க பக்கத்தில் இருக்கும்போது ஸ்மோக் பண்ணக்கூடாது, அது நார்மலாக ஒரு ஜென்ரல் மேனுக்கே அழகு கிடையாது. நீ ஜென்ரல் மேன் தானே? ஐ திங்க் நீ ஜென்ரல் மேன் தான். ஸோ இந்த மாதிரி பழக்கம்லாம் விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, முடியலை முதல் நாளே இப்படியா, சரி பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்னென்னா, ஓகே அன்றைக்கி டே ஃபுல்லாக அந்த மாதிரி தான் போகுது, நீங்கள் டயாங்க போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஃபஸ்ட்டு டே செம்மையாக போயிடுச்சு. இது பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வேறு என்னடி முதல் நாளே அவன் உயிரை மொத்தமாக எடுத்துகிட்ட போல, உயிரை மொத்தமாக எடுக்கலாம் அவனை மாற்ற ட்ரை பண்ணுற அப்படின்னு சொன்னதுமே, அவன் மாறுற ஆளெல்லாம் கிடையாது நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் டயங்கிட்ட வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு சொன்னதுமே, ஏ அவன் நான் இன்றைக்கி பண்ண டார்ச்சருக்கே அவனுக்கு கோவம் வருது, யார் சொன்னால் அவனுக்கு எமோஷன் கிடையாது ஃபீலிங் கிடையாது லவ்வெல்லாம் வராதுன்ட்டு, எல்லாமே வரும் அவன் போய் சொல்லிட்டு சுற்றுறான் அவன் கெத்தா சுற்றணுன்ட்டு போய் சொல்லிட்டு சுற்றுறான் அப்படின்னு சொன்னதுமே, நார்மலாக ஒரு பையனுக்கு கோவம் வரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் அழுறான்னா தான் பெரிய விஷயமே சரியா, ஸோ நீ அதுக்கு ட்ரை பண்ணு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, சரி அதெல்லாம் மாறிடுவான் நீ தானே ஃபஸ்ட் டே மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்ன பண்ணுறீங்கன்னா டயங்கிட்ட ஒவ்வொரு விஷயமா மாற்ற ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த பத்து நாளில். அவனு என்ன பண்ணுறான்னா, ஏன்னா பத்து நாள் நீங்கள் சொல்கிறதை அவன் கேட்டே ஆகணுமே அதுதானே உங்களுக்குள்ள கண்டிஷன், ஸோ வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறான்னா ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கான் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கான், அவனால் முடியலை. இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன் அவைக்கிட்ட நான் தோற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணும்ன்ட்டு என்ன பண்ணுறான்னா அவனை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான், அவனை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஓகே இதே மாதிரி போயிருந்தால் கண்டிப்பாக அவன் மாறுவான், அவன் மனசில் எனக்கு கொஞ்சமாச்சும் இடம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டீங்க. இந்த மாதிரி என்னென்னா நார்மலாக வந்துட்டு டேஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குது, டெய்லி வந்துட்டு டயங் கூட நீங்கள் வெளியே போகிறது அங்கே போயிட்டு ஃபன் பண்ணுறேங்கிற பேரில் டயங் வந்துட்டு திட்டுறது ஏதாச்சும் அவன் பண்ண வரும்போது இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீ நல்ல பையன் தானடா இந்த மாதிரி கேட்குறது இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் செம்மையாக போயிட்டுருக்கு. டயங் ஃப்ரெண்ட்ஸ் வேற பார்த்துட்டு ஏ இந்த பொண்ணு பரவாயில்லப்பா இவனே மாற்றிடுவா போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு டயங் முன்னாடி வச்சு ஒரு வாட்டி காலேஜில் சொல்லிட்டாங்க. சொன்னதுமே டயங்க்கு செம்மையாக கோவம் வருது, இங்கே பாரு யார் நினச்சாலும் என்ன மாற்ற முடியாது புரியுதா, தேவையே இல்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க, ஜஸ்ட் ஒரு 10 days தான் நான் அந்த ஒன் மேஜிக்கல் நைட்டுக்காக மட்டும்தான் வெயிட்டிங் சரியா, அந்த டே முடிஞ்சதும் நான் அப்பவே அவளை நான் விட்டுருவேனே, ஜஸ்ட் என்ன அந்த 10 days வரை இருப்பான்னு நினைக்கிற வேணா பார்த்துக்கோயே, 9th day போயிட்டுருக்கும்போது அவள் எனக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுவா பார்த்துருவோம்மா, எந்த பொண்ணாச்சும் இது வரைக்கும் சொன்ன மாதிரி கேட்டிருக்காளா என்ன அப்படி சொல்லிட்டு டயங் வேற வந்துட்டு ரொம்பவே தெனாவிட்டா பேசுகிறாரு. இதை வந்துட்டு கேட்டதுமே டயங் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏய் இந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரிலடா பார்த்துக்கூடா அப்படின்னாலும் சரி பார்த்துக்கலாமே பார்த்துடலாம் யார் வந்துட்டு இதில் சொல்கிறத கரெக்டாக பண்ணுறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயங்கும் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டயங் கூட வெளியே போகிறதுல இருந்து எல்லா விஷயமுமே அவனை பார்த்து பார்த்து பண்ண வைக்கிறீங்க, அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பட் நீங்கள் சொல்கிறீங்க, உங்ககிட்ட அவன் வந்துட்டு சொல்லிட்டான் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவன் விட்டுட்டான், அந்த ஒரே ரீசனுக்காக எல்லாமே அவன் வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கான், ஸ்மோக் பண்ண மாட்டேங்கிறான் ட்ரிங்க் பண்ண மாட்டேங்கிறான் வெளியில் வேறு எந்த பொண்ணுக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறான், பொண்ணுங்க சேட்டே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த 10 days வந்துட்டு டயங் மொபைலில் பொண்ணுங்க சேட்டே கிடையாது. ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ஹாப்பியாக அவனும் சேஞ்ச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்க. கடைசியில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த 10th நாளும் வருது, அந்த 10th நாள் வந்ததுமே டயங் வந்துட்டு அவ்வளோ ஸ்மைல் அவர் ஃபேஸில் சொல்லவே வேணாம், 10th நாள் உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு ஹே யான் இன்னையோட 10th நாள் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ வரைக்கும் என்ன சேஞ்ச் பண்ணதான் எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொன்னதுமே, எது கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலையா என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங் இல்லை, ஹா இல்லவே இல்லையே ஜஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் 10 days இம்ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒன் மேஜிக்கல் நைட் தட்ஸ் இட் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக மூட் ஆஃப், ஆனால் டயங் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு 10th நாள், நீங்கள் வந்துட்டு எது எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அவர் வாலண்டியராக அது பண்ணாமல் இருக்கார், எப்பா நான் இன்றைக்கி இது பண்ணல எப்பா நான் இன்றைக்கி யார்கிட்டையுமே கோவப்படல இந்த மாதிரி வேணுண்டே உங்ககிட்ட சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை வெறுப்பேற்றிட்டுருக்காரு. நீங்களும் வந்துட்டு டயங் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் நான் என்ன லூஸ் மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த 10th நாள் வந்துட்டு நைட்டும் வருது, நைட் வரும்போது என்ன ஆகுதுன்னா டயங் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு நம்ம கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல, நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒன் மேஜிக்கல் நைட் டயங் ஞாபகம் இருக்குது, பட் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணேனான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, ஆக்சுவலி யான் அவ்வளோ ஈஸி நினச்சியா என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு ஒரு லவ் ஃபீல் கொடுக்க வைக்கிறது இல்லை ஒரு எமோஷன் கொண்டு வர்றது ஒரு ஃபீலிங் கொண்டு வர்றது நான் அவ்வளோ ஈஸி நினச்சியா 10 days யாராச்சும் பண்ண முடியும்னு யோசிச்சு தான் நீ என் கண்டிஷனை கொடுத்துக்கிட்டேன், ஸோ இன்னைக்கு 10th நாள் முடியுது, ஸோ என் கண்டிஷனுக்கு நான் உன் கண்டிஷனுக்கு எப்படி ஓகே சொன்னேனோ நீயும் என் கண்டிஷனுக்கு ஓகே சொல்லியிருந்த, ஸோ வெயிட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலை,
யோசிக்காமல் ஓகேன்ட்டீங்க. டேக் வந்துட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டா, நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு தெரிஞ்சுதான் இந்த பொண்ணு பேசுது அப்படி சொல்லிட்டு, ஹே யான் நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு உனக்கு புரியுதுல்ல அப்படின்னு சொன்னதுமே, எனக்கு புரியுது, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் ஓகே சொல்கிறேன். என்ன நான் போட்ட கண்டிஷனுக்கு நீ ஓகே சொல்லியிருந்த, நீ அதை பண்ணிட்டேன், நீ போட்ட கண்டிஷனுக்கு நான் ஓகே சொல்லியிருந்தேன், நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிவிட்டு உங்கள் பாட்டி கிளம்பிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு திட்டிக்கிட்டே இருக்கா, பைத்தியமாடி நீ, உன் லைஃபே எப்போ போகுது இதனால் அப்படின்னு சொன்னதுமே, பாரு எனக்கு டயங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன பண்ணாலும் அவனை வந்துட்டு விட்டுட்டு போகணும் அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை, அவன் மாறுவான் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, எது இந்த 10 நாளில் மாறாதவனா இனி மாறப்போகிறான், இந்த 1 நைட்டில் மாறப்போகிறான், போடி பைத்தியகாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் நல்லா திட்டுறா. நீங்களும் வந்துட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு டயங் வீட்டுக்கு வரீங்க. டயங் வந்துட்டு நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்டில் தான் என்ன பண்ணுறாருன்னா இருக்கார். பட் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்துட்டு வந்துட்டீங்க, டயங் உங்களை பார்த்ததுமே, ஹே யோன் வந்துட்டேன், நான் சொன்னேன் இல்லை டயாங் நீ போட்ட கண்டிஷனுக்கு நான் ஓகே சொன்னேன் அப்படின்ட்டு, ஸோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, அவன் வந்துட்டு எதுவுமே யோசிக்கல. அவனுக்கு தான் நோ ஃபீலிங், நோ லவ், நோ எமோஷன் ஆச்சு. ஸோ அவனுக்கு அவன் கண்டிஷன் மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டயாங் கூட ஸ்டே பண்ணிடுறீங்க. டயாங் கூட ஸ்டே பண்ணிவிட்டு உங்களால் முடியலை, ஜஸ்ட் நீங்கள் அவங்க கூட ஸ்டே பண்ணிடுறீங்க. ஸ்டே பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுது அப்படின்னா, டயாங் வந்துட்டு நீங்கள் எந்திக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டு ஒரு என்ன பண்ணுறாருன்னா, உங்களை பார்த்துட்டு ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி நீங்கள் அவர் வீட்டில் தான் இருக்கீங்க, பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ஃபேஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் முழிக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்துட்டார். வந்துட்டு ஜஸ்ட் இன்னையோட நேற்றுக்கு நைட்டோட சாப்டர் முடிஞ்சு போச்சு, ஓகே நான் கிளம்புறேன், இவன் கிளம்புனதுக்கப்புறம் என் வீட்டுக்கு நான் திரும்ப வரேன் அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு லெட்ரு மட்டும் பக்கத்தில் எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் கிளம்புறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, மார்னிங் டைம் ஆனது எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் டயாங் இல்லை, எந்திரிச்சு கூப்பிட்றீங்க, டயாங்கா டயாங்கா அப்படி சொல்லி கூப்பிட்றீங்க, எந்த இதுவுமே வாய்ஸுமே இல்லை, இவன் எங்கே போனா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்குது, லெட்டர் எடுத்து பார்க்குறீங்க, அதில் என்ன எழுதி வச்சுருக்காரு அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் 1 மேஜிக்கல் நைட், தட்ஸ் இட், யுவர் ஜாப் இஸ் ஓவர். இது பார்த்ததுமே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு பக்கம் உங்களுக்கு அழுகியாக வருது, நீங்கள் அவ்வளோ அழுறீங்க, நான் எதுவுமே யோசிக்காமல் முடிவு பண்ணேன், ஜஸ்ட் உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருந்துச்சு, உன் மேலே அந்த லவ்வை வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணணுன்னே தெரில, நான் அந்தளவு உன் மேலே லவ் வச்சுருந்தேன், அதனால தான் உன்னை ஒரு சின்ன விஷயத்துலையாச்சும் மாற்ற முடியுமா நான் ட்ரை பண்ணேன், ஆனால் கடைசியில் பார்த்தா நீ கொஞ்சம் கூட நான் மாற மாட்டேன், ஜஸ்ட் நான் இப்படி தான் இருப்பேன், ஏதோ நீ என்னை யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லை, நான் தான் தப்பு பண்ணிக்கிட்டேன் டாங்க, ஒன்றை பார்த்தது ஒன்றை லவ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா, அழுதுகிட்டே அந்த லெட்டரை எடுத்துகிட்டு ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது உங்கள் மைண்டில் ஒன்றே ஒன்று தான் தோணிட்டே இருக்குது. உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டே இருக்குன்னா, ஒரு சிலர் நம்ம லைஃப்பில் வராங்க, ஆனால் ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, என்ன ரீசனுக்காக வராங்கன்னெல்லாம் தெரியாது. பட் அவங்க வந்துட்டு போன காயம் மட்டும் நம்மளை விட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி என் லைஃப்பில் வந்து என்னை விட்டுட்டு போய் அந்த காயம் மட்டும் ஆறாமல் இருக்க போகிற ஒரு ஆள் நீ தான், இந்த காயத்துக்கு காரணமும் நீ தான், இதோட மருந்து நீயே தான் இருப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை என்ன தான் இருந்தாலும் நீ ஏன் என் லைஃப்பில் வந்தேன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு ஒன்று இப்போவும் பிடிக்கும் டயாங்கா, நான் இப்போது உன்னை லவ் பண்ணுறேன், லவ் யூ டயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரோட்டில் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வரீங்க, நேராக வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கத்துறா கத்திக்கிட்டு, நீ எல்லாம் எனக்கு சொல்ல தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிகிட்டு அவப்பாட்டு காலேஜுக்கு கிளம்புறான். டயாங் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப லேட்டாகி வீட்டுக்கு வரான், நீங்கள் வீட்டில் இல்லை, ஸோ ஜாலியாக அவன் பாட்டுக்கு ரெடியாகி காலேஜுக்கு போகிறான், செம்மையை என்ஜாய் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே உங்களை பிடிச்சி போச்சு, நீங்கள் மாற்றிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. போய் பார்த்ததுன்னா டயாங் ஜாலியாக வந்து உட்காந்து என்னடா சி நைத்து நைட்டுன்னு சொன்னது, அதான் சொன்னேன் 1 மேஜிக்கல் நைட், தட்ஸ் இட், அவ்வளோதான் அவளோட வேலை முடிஞ்சு போச்சு, ஒரு 10 நாள் என்ன அவளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுமே, எது அவ்வளோதானா, என்னடா இப்படி ஆகிட்ட நீ, இவ்வளோ நாள் நீ ஏதோ ஓகே பொண்ணுங்கக்கிட்ட கண்டிஷன் சொல்லும்போது கூட நாங்கள் நம்பலை சீரியஸாக நீ இந்த மாதிரி பண்ணுவேன்ட்டு, ஆக்சுவலி நீ சீரியஸாக இப்போ பண்ணிட்டேன், ஆனால் உனக்கு எந்த ஃபீலுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை டயாங் அப்படி சொல்லிட்டு
அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுமே டயங் வர ஜஸ்ட்டு சொல்கிறாங்க, பார் எனக்கு தான் அந்த லவ் ஃபீல் எமோஷன் ஃபீலிங் கிடையாதுல்ல, பட் என்ன அதுக்கு என்ன இப்போவா அப்படி சொல்லிட்டு அவர் திரும்ப கோவப்பட்டதுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சரிப்பா நீ அப்படியே இருந்துக்கோ எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேறு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தேடுறாங்க, நீங்கள் காலேஜ் போகலை, உங்கள் ஃப்ரெண்டு மட்டும்தான் வரோம், அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதுமே அது பைத்தியம் அது ஏதோ ஒன்று பண்ணிடுச்சு அங்கே ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்கா அவ்வளோதான் சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வீட்டில் போய்ட்டு ரூமில் உட்காந்து செம்மையாக அழுறீங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அழுறீங்க, அன்றைக்கி ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கிட்டே வந்து சமாதானப்படுத்துகிற முடியலை, நெக்ஸ்ட் டேவும் இதே தான் நடக்குது, நீங்கள் ரொம்பவே அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே டைமில் இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம டயங் இருக்கார்ல இவர் சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒன் மிராக்கல் நைட்டு ஒன் மேஜிக்கல் நைட்டுக்கு மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா உங்களை விட்டு அடுத்த செகண்டே என்ன பண்ணுறாருன்னா பப்புக்கு போகிறாரு. அப்படின்னா டே டூவில் டே ஒன் வந்துட்டு நீங்கள் ரூமில் ஃபுல்லாக உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க, டே டூ உங்களுக்கு அந்த மாதிரி தான் போகுது. ஆனால் டே டூ டயங் என்ன பண்ணுறாருன்னா பப்புக்கு போகிறாரு. போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே அந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஹே பேபி ஹாய் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே என்னென்னா நீங்கள் முதல் வாட்டி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க, ஹே ஹீஸ் மைன் ஹவு டேர் ஹி டச் மை பாய் அப்படி சொல்லி கேட்டிருப்பீங்க. இதை வந்துட்டு அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, உடனே டப்புன்னு சைடில் திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலி அது நீங்கள் தான் பக்கத்துலேருந்து சொல்லியிருப்பீங்க, நீங்கள் இல்லை. அது பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன டயங் மைண்டுக்கு ஆச்சு, ஐயோ அவெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க லூஸு அப்படி சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிவிட்டு திரும்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப என்ன நடக்குதுன்னா ஓகே பப்புகள்லாம் போயிட்டு வராங்க, வந்துட்டு மூணாவது நாள் ஆகுது. நீங்கள் அந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா இனிமேல் இங்கே இருந்தால் முடியாது நான் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறீங்க, இங்கே பாரு என்னால் முடியலை, நான் ஏன் ஊருக்கு போயிடுறேன், நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரேன், என்னதான் இருந்தாலும் என்னால் டயங்க மறக்க முடியாது, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டு எனக்கு தெரியுது, இருந்தாலும் என்னால் அவனை விட்டு கொடுக்கவும் முடியாது, அவனை விட்டுட்டு போகவும் முடியாது, நான் கொஞ்ச நாள் அவனை விட்டு தூரமாக இருக்கேன், கண்டிப்பாக அவன் என்னை புரிஞ்சுப்பான், அவன் மாறிட்டான், அவனுக்கு தெரியலை அவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அவ்வளோ நம்பிக்கையாக டயங் மேலே, ஆமாம் எனக்கு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கான வேலையை பார்க்குறீங்க. மூணாவது நாள் இதே மாதிரி டயங் என்ன பண்ணுறாருன்னா ட்ரிங்க் பண்ண போகிறாரு. ஆனால் அவரால் குடிக்க முடியலை, ஏன்னே தெரியல அவரால் ட்ரிங்க் பண்ண முடியலை. அவர் வச்சு பார்த்துட்டு யோசிச்சிட்டே இருக்காரு, ஹா இவ்வளோ 10 days நான் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன், அதுக்குள்ளே வெறுத்துட்டேன்னா என்ன, ஏன் எனக்கு இது பிடிக்க மாட்டேங்குது, ஆ டயங் நீ சரி இல்லையடா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு நினச்ச என்ன உன் மனசில் தேவையே இல்லாமல் என்னென்னமோ வந்துட்டு போகுது அப்படி சொல்லிட்டு திரும்ப அன்றைக்கும் ட்ரிங்க் பண்ணாமல் வந்துட்டார். இதை வந்துட்டு என்னென்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு டயங் அன்னைக்கு கொஞ்ச நாளாக சேஞ்ச் தாண்டா, என்ன இப்படி சுற்றிட்டு இருக்க, யோனும் கூட இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு நீ சுற்றுறையோ அப்படி சொல்லிட்டு கேட்டதும் என்ன 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 யோனா, நான் எல்லாம் அவளை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஜஸ்ட் அவள் கூட கொஞ்ச நாள் இருந்தேன்ல அதனால் எனக்கு இந்த இதெல்லாமே ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன், இதுவும் கொஞ்ச நாளே மாறி போயிடும், தேவையே இல்லாமல் என்னை பற்றி இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க சரியா அப்படி சொன்னால் சரிடா நம்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டயங் வந்துட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகிறான், அவங்க கூட எந்த ரூமில் இருந்தாலும் அந்த ரூம் ஃபுல்லாக பார்க்குறான், இந்த ரூமில் தானே அவள் கூட இருந்தேன், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு கூட நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது, அதுவும் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, முதல் வாட்டி என்ன நம்பி ஒரு பொண்ணு என் கேரக்டர் தெரிஞ்சு எனக்காக வந்திருந்தா நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு முதல் வாட்டி அவரே அவருக்குள்ளே கேட்டுக்கிறாரு. கேட்டுக்கிட்டு சரியில்லை டயங் நீ என்ன நீ மாற்றி மாற்றி பேசிக்கிற சைக்கோவாடா நீ விட்டுரு அப்படி சொல்லிட்டு திரும்ப அவருக்குள்ளே சொல்லிக்கிறாரு. சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜ் வந்துட்டு கிடையாது, எல்லாருமே லீவு, ஸோ லீவுக்கு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட டயங் வெளியில் இருக்காரு, நீங்கள் வந்து அன்றைக்கி தான் உங்கள் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. அந்த டைம் என்னென்னா டயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை மீட் பண்ண வரலான்னு உங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாள், அவள் ஆல்ரெடி அவள் ஊருக்கு கிளம்பிட்டா, ஸோ அவள் போயிட்டுருக்கா, கொஞ்ச நாள் வந்துட்டு டயங் விட்டுட்டு தூரமாக இருக்கேன், கண்டிப்பாக அவன் சேஞ்ச் ஆயிடுவான் அப்படின்ட்டு எனக்கு தெரியும், அவன் சேஞ்ச் ஆகிட்டான் அது அவனுக்கே தெரியலை அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தான்னு சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவன் சேஞ்ச் ஆகிட்டான் அது அவனுக்கே தெரியல அது நிஜம்தான், அவன் அதை எப்போ புரிஞ்சுப்பான்னு தெரியாது, நாங்கள் கண்ணாலவே பார்த்துட்டோம் பட் அவன் அதை சொல்ல மாட்டேங்கிறான், நான் சேஞ்ச் ஆகிட்டேன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விட்டால் இது இப்படியே போயிடும், நான் டயங்கை போய் பார்த்து டயங்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா டயங்கிட்ட பேச வர்றாங்க. டயங்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, ஏ டயங்கா இன்றைக்கி யான் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாளான்னு சொன்னாங்க, ஹோ ஏற அந்த பொண்ணா கிளம்புறாளா, பரவாயில்லையே பொண்ணு, ஏதோ ப்ராப்ளம் போடணும்னு நினச்சேன் பட் பரவாயில்ல ப்ராப்ளம் எல்லாம் பண்ணாமல் கிளம்பிட்டா போல் குட் கேர்ள் தான் அப்படி சொல்லி சொன்னதும் என்னது குட் கேர்ளா, டே அவளால் நீ மாறிட்டேன்னு கூட உனக்கு தெரியல, பைத்தியமாடா நீ, நான் பைத்தியமா என்னடா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க,
நீ சின்ன சின்ன விஷயம் கூட அவளுக்கு பிடிச்சது பண்ணுறேன் பிடிக்காதது பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அவள் சொன்னதெல்லாம் கேட்டு 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 பண்ணிகிட்டு இருந்தேல்ல, இப்போது அவள் இல்லாமலே நீ என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு விஷயமா நீ மாற்றிக்கிட்ட, உங்ககிட்டேருந்து அந்த விஷயம் எல்லாமே போயிடுச்சு, அது உனக்கு ஏண்டா புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பித்ததுமே டயங்கனை சொல்கிறான், என்னது நான் மாறிட்டேனா, நான் எங்கடா மாறினா, எதுடா நீ மாற்றிக்கலை, கொஞ்சம் யோசிப்பார், எது நீ மாற்றிக்கலை, அவள் உன் கூட இருக்கும்போது எது எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அது எதுவுமே அவள் உன் கூட இல்லாதவும் நீ பண்ணலடா, புரிஞ்சுக்கோ, உனக்கு அவன் மேலே ஃபீலிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லப்போ வாய்ப்பே கிடையாது, எனக்கு இல்லவே இல்லைன்னு அப்பவும் சண்டை தான் போடுறாரு. அந்த டைம் என்னென்னா கோவத்தில்னா ஸ்மோக் பண்ணுறதுக்காக கையில் எடுக்கிறாரு. பட் என்னென்னா பக்கத்துலேயே குழந்தைங்க நின்று விளையாடிட்டுருக்காங்க, ஆக்சுவலி அது ஒரு பார்க் சைடு, ஸோ என்னென்னா குழந்தைங்க நின்று விளையாடிட்டுருக்காங்க. பக்கத்துலேயே குழந்தைங்க நின்று விளையாடி நிற்கிறத பார்த்ததுமே டஹாங் என்ன பண்ணிட்டார்னா அவரே தெரியாமல் ஸ்மோக் பண்ணதுக்கு எடுத்ததை ஸ்மோக் பண்ணாமே வச்சுட்டாரு. இதை பார்த்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, டே இப்போ கூட வாடா உனக்கு புரியலை, இத்தனை நாள் என்றைக்காச்சும் நீ பக்கத்தில் குழந்தைங்க நிற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணாமல் இருந்திருக்க, உனக்கு டெய்லி ட்ரிங்க் பண்ணுறது பிடிக்கும், ட்ரிங்க் பண்ணாமல் இருந்திருக்க, பொண்ணுங்க உங்ககிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுவாங்கடா, எந்த பொண்ணையாச்சும் நீ அவாய்ட் பண்ணியிருக்கியா அந்த மாதிரி பொண்ணை, இல்லை இல்லை, ஆனால் இதெல்லாம் நீ ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இப்போ கூட பாரு அந்த குழந்தைங்களை பார்த்ததும் எதுக்கு ஸ்மோக் பண்ணாமல் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ தான் டேங்க்கு புரியுது, ஆமாம் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், ஏன் சேஞ்ச் பண்ணேன்னு தெரியாது, நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறார். நிற்கும்போது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஏன்னா உனக்கு யானும் பிடிச்சிருக்கு, அவள் உங்ககிட்ட பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து உனக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸை கொண்டு வந்துருச்சு, அதை நீ புரிஞ்சுக்காமல் இருக்க, இவ்வளோ நாள் உனக்கு அந்த ஃபீலிங்ஸ்னால் என்னென்னு புரியலை, இப்போ உனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, அவளை தேடி போ, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் கூட டைம் யோசிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கா இப்போ எங்கே அவள் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவள் வந்து அவள் ஊருக்கு போக ஏர்போர்ட் போயிட்டுருக்கா அப்படின்னு சொன்னதும் எதை பற்றியுமே யோசிக்காமல் வேக வேகமாக என்ன பண்ணுறாருனா கார் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் வராரு. ஏர்போர்ட் வந்ததுமே அங்கே நிற்கிற எல்லாரையும் பார்க்குறாரு, என்ன பண்ணுறதுனே தெரில, அவர் பாட்டுக்கு அங்கேயுமா தேடுறாரு, காணோம், திரும்ப ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டு யாரை பற்றியுமே யோசிக்காமல் சென்டரில் நின்றுட்டு யான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டாரு. அவர் கத்துனது கேட்டதும் என்ன டயாங் வாய்ஸ் மாதிரி இருக்குது, டயாங் என்ன தேடி வந்திருப்பாரா, சே இல்லை அவெல்லாம் வரக்கூடிய ஆளே கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவரோட வாய்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்க, திரும்பவும் கூப்பிட்றாரு, கூப்பிட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சது டேங் தான் வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடி வரீங்க, ஓடி வந்து பார்த்தா டேங் தான் நிற்கிறோம், அவங்கள பார்த்ததுமே ஓடி வந்து ஹக் பண்ணிட்டாரு. ஹக் பண்ணிட்டு யான் நீ ஊருக்கு போகிற கிளம்பாதா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாரு. என்ன எதுக்கு என்னாச்சு அப்படி சொல்லி சொன்னதும் இல்லை எனக்கு நீ என் கூட இருக்கும்போது எனக்குள்ளே என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு தெரில, நீ என்னை விட்டு போனப்போ கூட எனக்கு அந்த என்னன்ட்டு தெரில, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட சொல்லி ஒரு சில விஷயங்கள் புரிய வச்ச அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நானே சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு, எனக்கே நான் சேஞ்ச் ஆகிட்டேன்னு தெரிலையா, என்னை மன்னிச்சிடு, நான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆவேன் அப்படி சொல்லிட்டுலாம் நான் யோசிக்கவே இல்லை, ஐ மீன் நான் அந்த கண்டிஷன் வச்சது கூட எந்த பொண்ணுமே என் பக்கத்தில் வரக்கூடாது அந்த ரீசனுக்காக தான் நான் வச்சேன், பட் நீ யோசிக்காமல் நீ எனக்காக எல்லாம் பண்ண, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு வந்துட்டு இந்த உலகத்திலே கிடையாது, எனக்கு நீ வேணும், நான் உன்கிட்ட தப்பாக ஒரு வார்த்தை வந்துட்டு அந்த லெட்டரில் யூஸ் பண்ணியிருந்தேன், ஒன் டே மேஜிக்கல் நைட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஐம் சாரி, நான் அந்த மாதிரி உன்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடாது, நீ வந்துட்டு டெய்லி லைஃப்பில் எனக்கு வேணும், டெய்லி எனக்கு அந்த மிராக்கிள் வேணும், நீ என் பக்கத்துலேயே இருக்கணும், உன் லவ்வை வந்துட்டு நான் ஃபீல் பண்ணணும், ஒரு சில நம்ம லைஃப்பில் ஏன் வராங்கன்ட்டு தெரியாது, ரீசனே இல்லாமல் வருவாங்க, அதே மாதிரி தான் நீ என் லைஃப்பில் வந்த, ரீசனே இல்லாமல் வந்த, ஏன் வந்து எதுக்கு வந்தேன்னு தெரியாது, ஆனால் எனக்கு லவ்னா என்ன, ஃபீலிங்னா என்ன, எமோஷன்னா என்னன்னு கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு மெதுவாக உங்களை நிமிந்து பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு டேங் ஃபேஸை பார்க்குறீங்க, அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு டயலாக் சொல்லியிருப்பா, என்ன சொல்லியிருப்பா, நான் ஒரு பையனுக்கு கோபம் வருது பெரிய விஷயம் இல்லடி, எந்த ஒரு பையன் எந்த ஒரு பொண்ணுக்காக ஆளுறானோ அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம், அது டயங்கிட்ட நீ எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஆனால் அதுவே அங்கே மறைஞ்சு போயிடுச்சு, ஏன்னா டயங் வந்துட்டு உங்களுக்காக ஃபீல் பண்ணுறாரு, உங்ககிட்ட தப்பாக பேசிட்டோம், ஒரு வார்த்தை தப்பாக யூஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஜாலிக்கு ஃபன்னுக்காக நான் பண்ண ஒரு விஷயம் கூட எனக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய தப்பாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி, உங்கள் லவ்வை ஃபீல் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அழுறதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு நிற்கிறீங்க, டேங் நீ எனக்காக அழுறியா, நீ ஏன் லவ்வை ஃபீல் பண்ணுறியா, எனக்காகவா எமோஷ்னல் ஆகுற அப்படி சொல்லி கேட்டதும்
நீ என்னையே மாற்றிட்ட, உனக்காக நான் அழக்கூடாதாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணது நீங்களும் ஹக் பண்ணி லவ் யூ டாங்க, லைஃப் லாங் உன் கூடவே நான் இருப்பேன், நீ இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுப்ப நான் யோசிக்கலடா அப்படின்னு சொன்னதுமே எப்பாரு, நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானவன் தான், ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்துட்டு நான் அவ்வளோ ஈஸியாக தான் இருப்பேன். ஓகேவா, நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன் எப்போவுமே, இந்த லைஃப் ஃபுல்லாகவே நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன், நீயும் என் கூட இருப்பில்ல, ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஒன் மேஜிக்கல் நைட் தான் கேட்டேன், எனக்கு இனிமேல் டெய்லி வந்துட்டு மிராக்கிள் டேஸ் வேணும், ஓகேவா, கிடைக்குமா டெய்லி மிராக்கிள் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதும், மிராக்கிள் டேஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியே உங்கள் லவ் ஸ்டோரி வந்துட்டு செம்ம ஸ்மூத்தாக போகுது, அதே மாதிரி நம்ம இந்த எஃப்எஃப்ஐ ஸ்மூத்தாகவே முடிச்சிடுவோம் ஓகேவா. ஸோ இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க, ஏன்னா கான்செப்ட் இந்த மாதிரி புரிஞ்சால் புரியலையான்னு எனக்கு தெரில, பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போடணும்னு ஆசை, அதனால் போட்டேன். நோ லவ் நோ ஃபீலிங் நோ எமோஷன், யாராலே இருக்க முடியாது, நூறில் ஒருத்தங்களால் அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அவங்களும் சேஞ்ச் ஆவாங்க ஒரு டைமில், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியாது ஓகேவா. ஓகே டாட்டா பை பை, சி யூ நெக்ஸ்ட், ஒரு ஒன் ஷாட்டோ இல்லை பெரிய எஃப்எஃப் இல்லையோ வச்சும் உள்ள வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ டாட்டா, சி யூ.